ஒரு கல்யாணமான லேடி காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து அவள் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் வந்து இந்த ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட பேர் வந்து இரண்டாவது ஷிஃப்ட், எழுதுனது வந்து கந்தர்வன். உஷா காலையில் தூங்கி எழுந்திருக்கிறா, இன்னும் பொழுது விடியவே இல்லை. இவள் ஏஞ்சிட்டா ஃபஸ்ட்டு, பின்னாடி திரும்பி பார்க்குறா அவள் ஹஸ்பண்டு அவளோட ரெண்டு குழந்தைங்க எல்லோரும் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு நல்லா சுகமாக தூங்கிகிட்ருக்காங்க. இவன் ஏஞ்சி வெளில போகிறா, வெளில போய் பால் பாக்கெட் எடுக்கிறா, பக்கத்துலேயே நியூஸ் பேப்பர் இருக்குது அதை எடுத்துகிட்டு வர்றா. வந்து பால் பாக்கெட்டை கட் பண்ணி பால் காய்ச்சறதுக்கு பாலை ஊற்றிட்டு நேராக பாத்ரூமுக்கு போகிறா. ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து வீடை சுற்றி சுற்றி வந்து நேத்தியாவ புருஷன் கழட்டி போட்ட துணி, அப்புறம் அவள் பிள்ளைங்க எல்லாம் கழட்டி போட்ட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து எல்லா அழுக்கு துணியும் எடுத்து ஒரு பக்கெட்டில் ஊற வைக்கிறா. ஊற வச்சு முடிச்சுட்டு போய் அவள் குழந்தைங்களை எழுப்புறா. அதுக்குள்ளே அவங்க பால் பொங்க ஆரம்பிச்சிடுது. போய் பால் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களை எழுப்பி ரெண்டு பேருக்கும் ப்ரெஷ்ஷை கையில் கொடுத்து போய் பல் வளர்க்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி போட ஆரம்பிக்கிறான். காஃபி போட்டு முடிக்கவும் அவங்க ப்ரெஷ் பண்ணிவிட்டு வரவும் கரெக்டாக இருக்குது. வந்தோடனே அவங்களுக்கு காஃபியை கொடுத்து இன்றைக்கி என்ன படிக்கணுமோ அதுக்கான படிக்கிறதுக்கான புக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க கையில் கொடுத்து படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே போனால் நேத்தி நைட்டு சாப்பிட்டுட்டு போட்ட பாத்திரம்லாம் இருக்குது. இந்தமாரி சாப்பிட்டுட்டு போடுற பாத்திரத்தை வந்து உடனே கழுவிட்டால் ஒன்றும் தெரியாது. இதே கொஞ்சம் டைம் விட்டுட்டோன்னு வச்சிங்களேன், அந்த சிங்க்கு பக்கமே போக முடியாது, ஒரு குப்புன்னு ஒரு வாடை வரும். அதுவும் இது நேர்த்தி சாப்பிட்டு போட்டது. அங்கே கிட்ட போனாலே அப்படியே குமட்டிக்கிட்டு வர மாதிரி ஸ்மெல்லு வருது. சரின்னு அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்க்க ஆரம்பிக்கிறான். தேய்க்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே கீழே வந்து காய்கறி கடைக்காரன் சவுண்டு கேட்குது. இந்த தள்ளு வண்டியில் காய்கறி எடுத்துகிட்டு வருவான்ல, அவன் சவுண்டு கேட்குது. உடனே அந்த பாத்திரம் கழுவுறத அப்படியே நிப்பாட்டிட்டு கையை கழுவிட்டு அந்த கையை முந்தானையில் தொடச்சிட்டு கீழே காய்கறி வாங்கிறதுக்கு போகிறா. போகும்போது பார்த்தா இந்த ரெண்டு பசங்களை எழுப்பி படிக்க உட்கார வச்சால, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே ஒரு குரல் கொடுத்துட்டு போகிறா, ஏ கலா சும்மாரு சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறா. கீழே போய் காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களோட சண்டை வந்து அதிகமாகிடுச்சு. உடனே டக்குன்னு காய்கறியை வாங்கிட்டு வேக வேக வேகமாக வந்து உள்ளே வந்து பார்க்குறா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ரெண்டு பேரையும் அடித்து இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஒரு ஒரு பக்கம் அனுப்பிச்சி விட்டுட்டு மறுபடி போய் அவளோட அந்த பாத்திரம் மீதி வச்சுட்டு போனால, ஸோ அந்த பாத்திரத்தை மறுபடியும் கழுவ ஆரம்பிக்கிறாள். கழுவ ஆரம்பிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து வெயில் வந்து ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இதுதான் வந்து உஷாவோட ஹஸ்பண்ட் வந்து தூங்கி எழுந்திருக்கிற சமயம். போய் அவள் ஹஸ்பண்டை எழுப்பி விட்றா. எழுப்பி விட்டோடனே அவர் சாவகாசமாக ஏந்திச்சு, என்ன உஷா ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருந்தது போல் அப்படின்னு அவர் கேட்குறாரு சாவகாசமாக. இப்போ இவருக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தா உஷா அப்படின்னா அவளோட வேலைகள்லாம் வந்து தடைப்படும்னு முடிவு பண்ணிட்டு அவருக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் டக்கு டக்குன்னு அவளோட வேலையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள். இப்போ எழுந்தவருக்கு காஃபி போடணும்ல, மறுபடி அந்த ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறா. அதுக்குள்ளே இவர் போய் பல்லு விளக்க போயிடுறாரு. பல்லு விளக்கிட்டு கரெக்டாக அவர் வெளில வந்தோடனே அவருக்கு கொண்டு வந்து காஃபியை கொடுக்குறா. ஒரு கையில் காஃபி, ஒரு கையில் நியூஸ் பேப்பர். தலைவன் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே வந்து அந்த பசங்களுக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும், ஸோ அவங்கள ரெடி பண்ணணும். அதனால் அந்த ரெண்டு பசங்களையும் படித்தது போதும், ஏஞ்சி போய் ரெண்டு பேரும் குளிங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பாத்ரூம்குள்ளே அமுச்சு விட்டு இவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறா. குளிச்சிக்கிட்டு இருக்கும் போதே வந்து ஒன்று வந்து அம்மா டவல் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் டவல் கொடுங்க அப்படிங்குது. உடனே அடுப்பாங்கரையிலேருந்து ஓடி போய் அந்த பொண்ணுக்கு டவல் எடுத்து கொடுத்துட்டு திருப்பி வந்து அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ காய்கறியை நறுக்க ஆரம்பிச்சிட்டான். காய்கறியை நறுக்கி முடிச்சுட்டு மத்தியானத்துக்கான லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் வந்து சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது, குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்கா காலையில், இட்லியோ தோசையோ அந்த டிஃபனுக்காக. ஸோ அதுக்குள்ளே குழந்தைங்க வெளில வந்தோடனே அதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஷூ போட்டு எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் அவங்கள சாப்பிட டேபிளில் உட்கார வைக்கிறா. உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் காலையில் டிஃபனை கொடுக்குறா. கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா வாசலில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் பார்த்தா இவ புருஷனோட ஃப்ரெண்டு, நாலு வீடு தள்ளி இருக்காரு, அவர் வந்திருக்காரு. அவரையும் வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு காஃபி போட மறுபடியும் உள்ளே போகிறா. இப்போ இவ புருஷனும் அந்த வந்த ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் உட்காந்து சாவகாசமாக ஏதோ கதை பேசிகிட்ருக்காங்க. அது என்ன கதை பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து இவளுக்கு டைமே இல்லை. இவ டக்குன்னு ஓடி போய் காஃபி போட்டு அவர் வந்தவருக்கு காஃபியை கொடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறா. ரெண்டாவது பொண்ணு வந்து காலையில் சாப்பாடை கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு எந்திரிக்க பார்க்குது. உடனே அதை அழுத்தி பிடிச்சி உட்கார வச்சு, எங்கே மிச்சம் வைக்கிற
சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்களுக்கான மத்தியான சாப்பாடை ரெடி பண்ணி அதெல்லாம் அந்த ஸ்கூல் கேரியரில் எடுத்து வச்சு பேக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டாவது பொண்ணு சாப்பிட்டோன்னே ரெண்டு பேரையும் கிளப்பி புக்ஸ் எடுத்துக்கிட்டியா பேனா எடுத்துக்கிட்டியா பென்சில் எடுத்துக்கிட்டியா எல்லாம் கேட்டு பேக்கில் எல்லாம் வச்சு ரெடி பண்ணும் போது கரெக்டாக கீழே ஸ்கூல் பஸ் ஹாரன் அடிக்குது. உடனே கீழே இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு போய் தெருமுனையில் ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டு திருப்பி வேகமாக வீட்டுக்குள்ளே வர்றா. அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்தார்ல, இவள் புருஷனோட ஃப்ரெண்டு, அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ இவள் புருஷன் எங்கன்னா, புருஷன் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்காக பாத்ரூம்குள்ளே போயிட்டார். இவள் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தா, சரி நம்ம உள்ளே போய் ஏன்னா துணியை வேற ஊற வச்சுருக்கா, அதை வேற துவைக்கணும், துவைச்சிட்டு சீக்கிரம் கிளம்புவோன்னு பார்த்தா அவள் ஹஸ்பண்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டார். சரி அவர் வர்றதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை பார்ப்போன்னு இவளுக்கு மத்தியான சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கும் மத்தியான சாப்பாடை எடுத்து அவரோட கேரியரில் வச்சு அவரோட ஆஃபீஸ் பேக்கில் அதை வச்சுட்டு இவளோட பேக்கில் அதை வச்சுட்டு இவளுக்கு வந்து இப்போ பஸ்ஸுக்கு போகிறதுக்கான காசு, அதுக்கப்புறம் திருப்பி ஆஃபீஸ் முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது இவள் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும், அதுக்கான பையெல்லாம் எடுத்து வச்சிட்றா இவளோட ஆஃபீஸ் பேக்கில். இதுக்கும் அவர் குளிச்சுட்டு வெளில வரத்துக்கும் நேரம் கரெக்டாக இருக்குது. உடனே மறுபடி இவள் உள்ளே போயிட்டு ஊற வச்ச துணியெல்லாம் துவச்சி இவள் குளிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே மறுபடியும் அவள் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்றான், உஷா நேத்தி நான் போட்டிருந்த பேண்ட்டை துவச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் துவைச்சிட்டேனே அப்படிங்கிறதுக்கும், அது உள்ள பேப்பர் இருந்தது அது எங்கே அப்படின்னு அந்த செகண்ட் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் அப்படின்னு அவருக்கு பதிலை சொல்லிட்டு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வெளில வந்து என்ன ட்ரெஸ்ஸு ஆஃபீஸுக்கு போட்டு போகிறதுன்னு செலக்ட் பண்ணுறதுக்கெலாம் டைமே இல்லை, டக்குன்னு ஏதோ ஒரு புடவை ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறா. கண்ணுக்கு கீழே லைட்டாக கருவளையம் வந்திருக்கு. உடனே நினச்சி பார்க்குறா, ஆமாம் நம்ம அம்மாக்கெல்லாம் வந்து எத்தனை வயசில் இந்த கருவளையம் வந்தது, நமக்கு வந்து இன்னொரு 10 வருஷம் கழித்து வர வேண்டியது இப்போவே வந்துருச்சு அப்படின்னு டக்குன்னு ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் நவுந்து போயிடுறான். அவளோட ஹஸ்பண்ட் உட்காந்து டிவி நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. இவள் கிச்சனுக்கு போய் அவளோட ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் காலையில் சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லா சாப்பாடெலாம் ரெடி பண்ணி முடித்து 2 தட்டு அப்புறம் சட்னி தோசை எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவர் வந்து சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றாரு. இவ அப்படியே காலை குத்துக்க வச்சு வேக வேகமாக சாப்பிட்றா. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடித்தோடனே அவர் கீழே போய் பைக் எடுக்க போயிடுறாரு. இவ வேக வேகமாக சாப்பிட்டு முடித்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் சிங்கில் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கிச்சன் லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரூமில் போய் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு ஹாலில் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் கதவை பூட்டிட்டு வெளிக்கதவையும் பூட்டிட்டு வெளிக்கதவை பூட்டும் போதே அவர் வந்து அங்கே ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டார். உடனே வேக வேகமாக பூட்டிட்டு படியில் இறங்கும் போது 2 படிக்கு 1 கால்னு வேக வேகமாக இறங்கி கீழே போய் இவன் ஸ்கூட்டரில் ஏறி உக்காறா. அவர் டக்குன்னு ஸ்கூட்டரை எடுத்துடுறாரு. எடுத்துட்டு இவளை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. இவள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஆஃபீஸ் போகிறதுக்கு. இப்போ பஸ்ஸு வருது. ஃபஸ்ட்டு வந்த பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருக்குது, இவளால் ஏற முடியல, அந்த பஸ்ஸை விட்டுறா. அடுத்த பஸ் வருது, அதுவும் கூட்டமாக தான் இருக்குது, ஆனால் இந்த பஸ்ஸையும் விட்டால் ஆஃபீஸுக்கு லேட்டாக போயிடுவோமேன்னு வேறு வழி இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஏறுறா. ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக லேடிஸ் தான் ஏறணும், பேக்கில் ஜென்ஸ் ஏறணும். ஆனால் வந்து கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏறிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவ ஏறுற இடத்துல ஜென்ஸும் ஏறுறாங்க. கூட்ட நெரிசலில் ஏறி உள்ளே போகிறா. பஸ்ஸில் வந்து அந்த மேலே கம்பி பிடிப்போம்ல, அந்த கம்பி பிடிக்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அப்படியே கூட்ட நெரிசலில் போய் இவ பஸ் ஸ்டாப்பில் இறங்குறா. இறங்கி ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ இவ ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். டைமை பார்க்குறா, இன்னொரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது 10 ஹவர்த்துக்கு. ஸோ 10 ஹவர்த்துக்குள்ளே சீக்கிரம் போய் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடணும். வேக வேகமாக நடக்கிறா. இவ ஆஃபீஸ் வேறு செகண்ட் ஃப்ளோரு, படியை வேக வேகமாக ஏறி ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுட்டு அவள் சீட்டில் போய் உக்காடுறா. இன்றைக்கி அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் ஒரு 10 ஃபைலுக்கு மேலே அவள் டேபிளில் ஏற்கனவே இருக்குது. இப்போ உஷாவோட செகண்ட் ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இந்த கதை வந்து முடியுது. டைரக்டர் வசந்த் இருக்கார்ல, ஆசை நேருக்கு நேர் இந்த படம்லாம் எடுத்த டைரக்டர், அவர் வந்து இப்போ ரீசண்டாக வந்து சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். இது வந்து ஓடிடியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு, தியேட்டரில் எதுவும் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் வந்து லேப்டாப்பில் தான் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து ஒரு 4 ஸ்டோரி இருக்கும். அந்த 4 தனித்தனி ஸ்டோரி, ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவர். ஸோ 4 ஸ்டோரியுமே வந்து இந்தமாரி பெண்களை பற்றி தான் இருக்கும். அதில் 4வது ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் இப்போ நான் சொன்ன இந்த கதை மாதிரியே ஒரு சீக்வன்ஸ் வரும்.
இப்போ நான் சொன்ன கதையை வந்து அப்படியே வந்து அதில் வந்து விஷுவல் ஆக்கியிருப்பார். அவள் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து அவள் ஹஸ்பண்ட், அதில் வந்து அந்த பொண்ணு வேலை பார்க்க மாட்டாள், அவள் ஹஸ்பண்ட் கிளம்பி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அவள் என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிறத ஒரு லென்த்தி சீக்வன்ஸ் கட் பண்ணாமே எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சீக்வன்ஸ் வந்து அப்படியே ஞாபகம் வந்து இந்த கதை படித்தோடனே செமையாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் அந்த படம் வந்து பாருங்கள். நாலு ஸ்டோரியுமே நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நான் கூட நினச்சேன் என்ன வசந்தா இப்படி படம் எடுத்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா வந்து டைலாக்ஸே இருக்காது அந்த நாலு படத்துலையுமே, ரொம்ப ரொம்ப கம்மியான டைலாக்ஸ் தான். ஆனால் விஷுவல்ஸ் வந்து செம்மையாக இருக்கும், செம்ம இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கிரேட் இந்தியன் கிச்சன்லாம் ஒரு நல்ல படம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்களோ, அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற நல்ல படம் தான் இந்த நான் சொல்கிற சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும். டைம் இருந்தால் இந்த படமும் நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த கதை படிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது, நான் எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ என் கூட இன்னொரு பையனும் என் ஃப்ரெண்டு, அவனும் படித்தான். அவனோட அம்மாவுக்கு வந்து நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸில் டைப்பிஸ்ட் வேலை, நாங்கள் இருந்தது மயிலாடுதுறையில். ஸோ மயிலாடுதுறை டு நாகப்பட்டினம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் ஆகும்னு வச்சுங்களா பஸ்ஸில். ஸோ இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இந்த கதையில் வர்ற உஷா மாதிரி காலை டிஃபனு, அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு, அவங்களுக்கும் ரெண்டு பசங்க, என் ஃப்ரெண்டு அவனோட அண்ணன், அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டு, எல்லாருக்கும் சமைச்சு எல்லோரும் முடித்து இதே மாதிரியே இவங்களெலாம் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அவங்க ஹஸ்பண்டு ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும்னா, பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஃபஸ்ட்டு ஒரு டவுன் பஸ் பிடிச்சி மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம் பஸ்ஸு பிடிக்கணுன்னா வேறு ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகணும். அதுக்கு பஸ்ஸெல்லாம் கிடையாது, அதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நடந்து போய் நாகப்பட்டினம் பஸ்ஸை பிடிச்சா நாகப்பட்டினம் பஸ்ஸு எப்பயுமே வந்து இதே மாதிரி கூட்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் ஒரு 2-2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் வேலை பார்த்து முடித்து திருப்பி சாயங்காலம் இதே மாதிரியே அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து மறுபடி வீட்டுக்கு வருவாங்க. வந்து அந்த பேகை கட்டி வச்சுட்டு நேராக கிச்சனுக்கு தான் போவாங்க, ஒரு நிமிஷம் கூட ஹாலில் உட்கார மாட்டாங்க. கிச்சனுக்கு போய் மறுபடியும் வந்து இவங்களுக்கு சாயங்காலம் இவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன வேணுமோ அதை சமைக்கிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி வந்து படுத்து மறுபடியும் அடுத்த நாள் இதே மாதிரி ஆரம்பம். இதே மாதிரி ஒரு நாள் 2 நாளில் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் 12th முடிக்கிற வரைக்குமே அவங்க அம்மாவோட ரொட்டீன் டெய்லி லைஃப் வந்து இதான். ஒரு நாள் கூட அவங்க வந்து வீட்டில் உக்காந்தோ இல்லை டிவி பார்த்தோ நான் பார்த்ததே இல்லை. எப்போனா வந்தாலும் கிச்சனுக்குள்ளே இருப்பாங்க, இல்லைனா அம்மா ஆஃபீஸ் போயிருக்காங்கன்னு இவன் சொல்லுவான். இப்படி தான் இதே மாதிரி தான் போயிட்டுருந்தது அவங்க லைஃபு. கடைசியாக நான் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது. ஸோ அப்போ வந்து இவன்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்லாம் வந்து காலேஜ் போயிட்டான், அவங்க அண்ணன்லாம் வந்து வேலைக்கே போயிட்டார். ஸோ கொஞ்சம் வேலை கம்மியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் ஒரு 25 வருஷம் அவங்களோட ரொட்டீன் டெய்லி லைஃப் வந்து இதே மாதிரி தான் இருந்தது. இப்போது கரண்ட் சினாரியோவில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த கதையில் வர மாதிரி என்னோடய அக்கா. ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் காலையில் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்களும் ஆஃபீஸ் போகணும், திருப்பி ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்தால் எல்லா வேலையும் செய்யணும். நான் நிறைய நேரம் நினைப்பேன், இப்போ நம்மலாம் காலையில், நம்மலாம் மீன்ஸ் ஜென்ஸ்லாம் காலையில் ஆஃபீஸ் போனோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், காலையில் என்ன ஒர்க் கொடுத்தாலும் நம்ம அப்படியே எனர்ஜெட்டிக்காக செய்வோன்னு வச்சுங்களேன். இதே வந்து இந்தமாரி கல்யாணம் ஆன லேடிஸ் நான் சொல்கிறேன், கல்யாணம் ஆகாதவங்கள விட்டுருங்க, கல்யாணம் ஆன மேனேஜர்ஸ்லாம் எங்கள் ஆஃபீஸில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களெலாம் நான் பார்ப்பேன். காலையில் வரும்போதே வந்து அப்படியே எனர்ஜி டவுனாக ரொம்ப டயர்டாக ஹெல்ப் பண்ணாங்களா, ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது என்ன ஒரு எனர்ஜியில் இருப்போமோ அதே எனர்ஜியில் தான் அவங்க ஆஃபீஸ்க்கே வருவாங்க. ரொம்ப நாள் நான் நினச்சிருக்கேன் ஏன் இவங்களாம் வந்து இவ்வளோ டவுனாக இருக்காங்க. சரி, ஒரு நாள் 2 நாள் டவுனாக இருந்தால் பரவாயில்ல, மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் கல்யாணம் ஆனவங்க நான் பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி டவுனாக தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஏன் அப்படி டவுனாக இருக்காங்கங்கிற ரீசன் வந்து இப்போ இந்த கதையை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. என்ன பண்ணுறது, பொண்ணுங்க வேலைக்கு போகலைனாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணுங்களை வேலைக்கே போட மாட்டீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறாங்கனாலும் பாரு வேலைக்கு போய் அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த கதையை வந்து நான் கந்தர்வன் சிறுகதைகள் அப்படின்னு வந்து தமிழ் வழி பதிப்பகத்தில் ஒரு புக்கு போட்டிருந்தாங்க, அந்த புக்லேருந்து தான் படித்து சொல்லியிருக்கேன். ஆன்லைனில் இந்த புக் கிடைக்கல. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறதா இருந்தால் தமிழ் வழி பப்ளிகேஷன்ஸில் போயிட்டு இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இதில் மொத்தம் 61 சிறுகதைகள் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது.
நம்ம கூட ஒரு நாலு சிறுகதை இதுக்கு முன்னாடி வந்து கந்தர்வன் எழுதுனது போட்டிருக்கோம், முடிஞ்சால் அதையும் கேட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு ஸ்டோரி பற்றி பேசுவோம். பை.